ஓ, ஜனாதிபதி தேர்தல் நிச்சயமாக 10 மாதத்திலேயே இடம்பெறும் என்ற அறிவித்தல் வந்திருக்கு, அதை நாங்கள் எதிர்பார்க்குறோம், நிச்சயமாக நடந்தே ஆக வேண்டும் என்று. என்னுடைய கருத்து, ஒரு குழப்பகரமான சூழ்நிலை, பாராளுமன்ற தேர்தல் முந்தி நடந்தால் நன்றம் நல்லது என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு, இதனுடைய தனிப்பட்ட கருத்து. இருந்தாலும் உங்களுடைய கேள்வியின் அடிப்படையிலே ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொண்டாக வேண்டும். உங்களுக்கு தெரியும், நாடு ஒரு சிக்கலான சூழல் இருந்தது, அந்த சிக்கலில் இருந்து மீட்டு ஒரு நம்பிக்கையை தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார், அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நாங்கள் ஒரு தொங்கு பாலத்தால் நடந்து செல்கிறோம், இந்த தொங்கு பாலத்தை கடந்து தான் ஆக வேண்டும் என்று சொல்கிறார். அந்த பாலத்தை கடந்து உறுதியான ஒரு பொருளாதார கட்டமைப்பு உருவாக வேண்டுமா இருந்தால் அவர் இன்னமும் இந்த நாட்டுக்கு சற்று காலம் சேவையாற்ற வேண்டும் என்ற என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு. அதை எங்களுடைய கட்சியில் நாங்கள் பேசி கொண்டு வருகிறோம். உண்மையிலே அடுத்த தலைவராக உறுதியான எதிர்பார்ப்பு இல்லாத திட்டத்தோடு இருக்கிற தலைவர்களை எங்களை தற்பொழுது காண முடியாமல் இருக்கிறது. அந்த அடிப்படையில் நான் நம்புகிறேன், ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மீண்டும் ஜனாதிபதி தேர்தலை போட்டிட்டால் அவரை வெல்ல வைப்பதற்கான வேலைத்திட்டங்களை ஆரம்பிக்கலாம் என்று நாங்கள் ஆலோசனை செய்து கொண்டிருக்கோம். இன்று நாங்கள் மண்டலப்பு மாவட்டத்தில் உரிமைய காணி பகிர்ந்தளிப்பு சம்பந்தமாக மாவட்டத்தின் அரசாங்க பிரதிநிதிகளின் அடிப்படையிலே வேலைத்திட்டங்களை எப்படி இடம்பெறுகிறது, அதில் உள்ள சவால்கள் சம்பந்தமாக பேசினோம். அதில் உங்களுக்கு தெரியும், 20 லட்சம் காணி துண்டுகளை மிக விரைவாக வழங்க வேண்டும் என்ற வேலைத்திட்டத்தை ஜனாதிபதி ஆரம்பித்திருக்கிறார். அதற்கு உதவி செய்யும் முகமாக நாங்களும் ஆரம்பித்திருக்கிறோம். நிச்சயமாக மண்டல மாவட்டத்திலே 27,000 அதிகமான காணிகள் பகிர்ந்தளிக்க வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் வேலைத்திட்டங்களை விரைவுபடுத்துவதற்கான முயற்சியில் எடுத்திருக்கிறோம். சில வேலைகள் முடிவுறும் தருவாயிலும் சில 500க்கு அதிகமான காணி பகிர்ந்தளிப்புகள் இடம்பெற்றிருக்கிறது. நாங்கள் நம்புகிறோம், இதிலே உள்ள குறைபாடுகளை விரைவாக நிவர்த்தி செய்து கொண்டு அனைவருக்கும் உரிமையை வேலைத்திட்டத்தூடாக முடிமான வரைக்கும் விரைவாக மண்டல மாவட்டத்திலே காணி கையளிப்புகளை செய்வதற்கும், அதிலே நிர்வாக ரீதியாக மக்கள் காணி உறுதி பத்திரங்களை வழங்குவதிலே அச்சப்படுகிறார்கள் என்கிற விடயத்தை அதிகாரிகள் சொல்லியிருந்தார்கள். அதை விளம்பரப்படுத்துவதற்கு ஊடகவியலாளர்களுடைய உதவிகளை நாங்கள் கோரியிருக்கிறோம். இந்த திட்டம், உரிமைய திட்டம், ஜனாதிபதியால் முன்னொழியப்பட்ட திட்டத்தை வெற்றியடைக்குவதற்கு மக்கள் மத்தியிலே இந்த தகவலை கொண்டு செய்வதற்கு நீங்களும் உதவிகளை செய்ய வேண்டும் என உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். அதுபோன்று உங்களுக்கு தெரியும், மண்டல மாவட்டம் ஒரு விவசாய மாவட்டம் என்ற அடிப்படையிலே இந்த உரிமைய உற்பத்திகளை அதிகரிக்கிற வேலைத்திட்டத்திலே உலக வங்கியினூடாக கிளைமேட் ஸ்மார்ட் வேலைத்திட்டம் ஒன்று இடம்பெற்று வருகிறது. அதில் உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் ஏற்பட்ட இந்த பொருளாதார பின்னடைவாதுகள் காரணமாக சில விஷயங்கள் தாமண்ட பத்திரம் இருந்தது. அதிலே பலமையாக இல்லாடம் பெறுவது போல வன இலாகா துறையினுடைய பிரச்சனை, அதுபோன்று ஆர்கியலஜிக் தொல்பொருள் திணைக்களத்துடைய பிரச்சனை போன்ற பிடயங்கள் இருப்பதாக, திட்டங்கள் அமலாக்குவதிலே தாமதங்கள் இருப்பதாக நாங்கள் அறிந்த அடிப்படையில் இந்த கூட்டத்தை நடத்தினோம். நான் நம்புகிறேன், அதில் இருக்கிற பிணக்குகள் அடையாளப்படுத்தப்பட்டு தீர்க்கப்பட்டிருக்கிறது. அதில் சில திணைக்களம் சார்ந்த விடயங்களும், அதேபோன்று அதிகாரிகளுடைய ஒரு இணைப்பில்லாத பிரச்சனைகள் அடையாளப்படுத்தியிருந்தோம். அந்த அடிப்படையில் அதற்கான தீர்வுகளை கண்டிருக்கிறோம். நான் நம்புகிறேன், 2 கிழமையிலே அந்த பிரதேசங்களுக்கு சென்று அந்த வேலைகளை துரிதப்படுத்துவதற்கான முயற்சிகளுக்கு ஊக்கம் கொடுப்பதும், அதனுடைய தடைகளை நீக்கி கொடுப்பதும், அதேபோன்று இன்னும் 75 நாளுக்குள்ளே ஆரம்பித்த பணிகளை விரைவுபடுத்தி முடிப்பதென்றும், அடுத்த திட்டங்களிலே சிறிய திட்டங்களாக அடையாளப்படுத்தியிருக்கிற திட்டங்களை மக்கள் பொது அமைப்புகளை கொடுத்து முடிவுறுத்துவதென்றும், இதிலே நாங்கள் அடையாளம் காணப்பட்ட எங்களுடைய பிராந்தியத்தில் இல்லாமல் வேறு பிராந்தியங்களிலிருந்து ஒப்பந்தங்களை பெறுபவர்கள் இந்த களச்சூழல் தெரியாமல் எங்களுடைய வேலையாட்களுடைய மனநிலை தெரியாமலும் சில குழப்பங்கள் வந்திருப்பதாக அந்த அடிப்படையில் பணிப்பாளர்கள் சொல்லியிருக்கிறோம், முடியுமான வரைக்கும் உல வங்கிகளோடு உங்களுடைய ஆலோசனை கமிட்டிகளோடு பேசி பிராந்தியத்துக்குள்ளே வேலைத்திட்டங்களை ஒப்பந்தகாரர்களை நீங்கள் தெரிவு செய்தால் விரைவாக வேலைகளை முடித்து கொடுக்க முடியும் என்றும், மண்டல மாவட்டத்தினுடைய உற்பத்தித்துறையை அதிகரிக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆகையால் நான் ஏற்கனவே சொன்னது போல மட்டக்களப்பு மாவட்டம் ஒரு விவசாய மாவட்டம் என்ற அடிப்படையில் முடிமான வரைக்கும் நாங்கள் விவசாயத்துறையத்தை இரட்டிப்பாக்குவதற்கு வேலைத்திட்டங்களை ஆரம்பித்திருக்கிறோம். முக்கியமாக
உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தது போல 2 லட்சம் ஏக்கர் காணிகளை நாங்கள் செய்கிறோம். அதில் கிட்டத்தட்ட 80,000 தான் 2வது போகத்துக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய அளவிலே வந்திருக்கிறது. இதை விரைவாக அதிகரிக்க வேண்டும் என்பது எங்களுடைய இலக்கு. நான் நம்புகிறோம் 25வது ஆண்டாவது 1 லட்சம் அளவிலே காணிகளை நாங்கள் 2வது போகத்துக்கு செய்ய பண்ண முடியுமா இருந்தால் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நவீன விவசாயத்துறையிலே மேம்படுத்துவது நாங்கள் இதை நாங்கள் இலக்காக பார்த்துருக்கிறோம். அதற்கு முந்தனையாற்று திட்டமிட்டு நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நல்லாட்சி காலத்திலே அடிக்கல் நாட்டப்பட்டது, இன்னும் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறது. உலக வங்கி அல்லது கடன் ஐஎம்எஃப்னுடைய கொடுக்கல் வாங்கல் திட்டங்கள் பூர்த்தியான பின்னர் நான் நம்புகிறேன் பிரெஞ்சு அரசாங்கம் தன்னுடைய நிதியொதுக்கீட்டை அந்த ஒப்பந்தத்தை கையாத்து விட்ட உடனே அதிலே கிட்டத்தட்ட 15,000 ஏக்கரும் ஏனைய சிறிய திட்டங்கள் ஊடாகவும் இன்னொரு 5,000 ஏக்கரையும் கூட்டுவதென்று எங்களை நிலைப்பாடாக இருக்கிறது. நடத்தி கொடுப்பதற்கு அனைத்து விதமான முயற்சிகளையும் அரசியல் ரீதியாக நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். கடலூர் மாவட்டத்துக்கு மாவட்ட அபிவிருத்தி நிதிக்காக கிட்டத்தட்ட 500 மில்லியனை தாண்டிய அளவிலே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பீதி அபிவிருத்திக்காக கணிசமான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் அது பல பில்லியன் ரூபாய், கிட்டத்தட்ட 6 பில்லியன் அளவிலே இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்னமொரு 7 பில்லியன் அளவிலே அடுத்த மாதங்களிலே ஆரம்பிக்கப்பதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். அதுபோன்று ஏனைய நான் சொன்னேன் இந்த ஐஎம்எஃப்னுடைய கடன் பொறிமுறை முடிவடைந்த பின்னர் இன்று நாங்கள் நடத்தியது போல உலக வங்கியினுடைய திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அதிலே கிட்டத்தட்ட 576 மில்லியன் அளவிலே நாங்கள் எதிர்பார்க்கிறோம் வேலை திட்டங்களை நடத்துவதற்காக.